நெல்லை பகுதியில் நெற்கட்டான் செவலை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த பாளையக்காரர் இந்திய நாட்டின் விடுதலை வரலாற்றில் வெள்ளையனே வெளியேறு என்று முதல் முதலாக 1755 ஆண்டிலேயே வீர முழக்கம் செய்தவர். ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் குரல் தென்னகத்து நெல்லை சீமையில் இருந்து எழுந்தது. அந்த வகையில் முதல் விடுதலை போர் எனப்படும் 1857 ஆண்டு நடந்த போருக்கும் முன்னோடி இவரே. பெயர் பூலித்தேவன். வரிக்கு பதிலாக நெல்லாவது கொடு என்று ஆங்கிலேயர்கள் கேட்டபோது, வரி என்று நீ கேட்டால் ஒரு மணி நெல் கூட நான் தர முடியாது என்று தீரமாக மறுத்தவர். ஒரு நெல்மணி கூட வரியாக கட்ட முடியாது என்று சொன்னதால் அந்த பகுதிக்கே நெல்கட்டான் செவல் என பெயர் ஏற்பட்டதாம். பெற்றோர் சித்திரபுத்திர தேவர், சிவஞான நாச்சியார். காத்தப்ப புலித்தேவர் 1715 செப்டம்பர் 1 பிறந்தார். சிறு வயதிலேயே வீர உணர்ச்சியும் இறை உணர்வும் மிகுந்தவர். தம் குலதெய்வமான பூலுடையார் கோயில் உள்ளமுடையாரை தினமும் வணங்கியவர். 6 இளஞ்சி சுப்பிரமணிய பிள்ளையிடம் சன்மார்க்க நெறிகளை பயின்றார். தமிழ் இலக்கண இலக்கிய நூல் கற்று கவிதை எழுதும் திறன் பெற்றார். 12 போர் பயிற்சி, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம், மல்யுத்தம், வாள்வீச்சு, வேல் அம்பு எய்தல், சிலம்பு வரிசைகள், கவன் எறிதல், வல்லயம் எறிதல், சுருள் பட்டா சுழற்றுதல் என அனைத்து வீர விளையாட்டுகளிலும் பயிற்சி கொடுக்கப்பட்டது. சிறந்த உடல் திறம், திரண்ட தோள்கள், அகன்ற மார்பு, பூலித்தேவனின் உடல்வாகு பற்றி நாட்டுப்புற பாடல் போற்றி கூறுகிறது. 6 உயரம், ஒளி பொருந்திய முகம், தின்தோல், பவல உதடு, விரிந்த மார்பு என்று பாடல் விவரிக்கிறது. புலிகளுடன் விளையாடுவதிலும் புலித்தோல் புலிநகம் அணிவதிலும் பெரு விருப்பம் இருந்ததால் பூலித்தேவர் என்றும் அழைத்துள்ளனர். காத்தப்ப பூலித்தேவரின் திறமை கண்டு 12 அதாவது 1726 பட்டம் சூட்டி மன்னனாக்கினர் பெற்றோர். பின் அவருக்கு மாமன் மகள் கயல்கண்ணி என்ற லட்சுமி நாச்சியாரை திருமணம் செய்து வைத்தனர். கயல்கண்ணியின் சகோதரர் சவுனத்தேவரும் பூலித்தேவரும் இணை பிரியாத நண்பர்களாயிருந்தனர். பூலித்தேவருக்கு கோமதி முத்து தலவாச்சி, சித்திரபுத்திர தேவன், சிவஞான பாண்டியன் என 3 மக்கள் பிறந்தனர். பாளையத்திலிருந்து வரும் வருமானத்தை நிர்வாகத்துக்கும் மக்களுக்கும் பயன்படுத்தி எஞ்சியதை கோயில் திருப்பணிக்காக செலவு செய்தார். குலதெய்வ கோயில் தவிர சங்கரன் கோயில், பால்வண்ணநாதர் கோவில், மதுரை சொக்கநாதர் கோயில் என நெல்லை சீமையில் உள்ள பல கோவில்களை சீர்படுத்துவது, அணிகலன்கள் வழங்குவது வரை பல திருப்பணிகளை பூலித்தேவர் செய்துள்ளார். பூலித்தேவர் காலத்தில்தான் நாயக்கர் ஆட்சி நலிவுற்று ஆற்காடு நவாப்பின் அத்துமீறல்கள் தொடங்கியிருந்தன. ஆங்கிலேயர் வருகையால் சிறிய பாளையக்காரர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தது. அதனால் அனைத்து பாளையக்காரர்களையும் ஒன்று கூட்டி ஒற்றுமையாக இருக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்தினார் பூலித்தேவர். அவர் திட்டப்படி அனைத்து பாளையக்காரர்களும் நாயக்கராட்சிக்கு கப்பம் கட்டுவதை தவிர்த்தனர். நாயக்கராட்சி வலுவிழந்து முகமதியர் கையில் விழுந்தது. ஆனால் நவாபுகளுக்கு இடையில் ஏற்பட்ட பூசலால் இரு பிரிவினரும் தனித்தனியே கப்பம் வசூல் செய்ய முனைந்த போது குழப்பத்தை பயன்படுத்தி பாளையக்காரர்கள் கப்பம் கட்டுவதை மொத்தமாக நிறுத்தினர். இந்நிலையில்தான் ஆற்காடு நவாப் ஆங்கிலேயர்கள் உதவியை நாடி வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்தான். அது முதல் ஆங்கிலேயர்கள் இந்திய மன்னர்களுடன் நேரடியாக போரிடத் தொடங்கினர். பூலித்தேவரின் கோட்டையை ஆங்கிலேயர்கள் முற்றுகையிட்டனர். அவர்கள் வசம் வெடி மருந்துகளும் துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் இருந்தன. இருந்தும் பூலித்தேவரின் கோட்டையில் சிறு விரிசலை கூட ஏற்படுத்த முடியவில்லை. மாறாக ஆங்கிலேயரின் தளவாடங்களும் உணவும் தீர்ந்தது. பின் கோட்டையை விட்டு வெளியே வந்த பூலித்தேவன் ஆங்கில படைகளை சின்னாபின்னமாக்கினார். இந்த போரில் பூலித்தேவர் வெற்றி பெற்றாலும் தொடர்ந்து போர் வரும் அபாயத்தை உணர்ந்தார். மீண்டும் பாளையக்காரர்களை ஒன்றுபடுத்த முயன்றார். ஆனால் அவர்களோ தங்கள் அரசாட்சியே போதும் என சுயநலத்துடன் ஒதுங்கினர். 1755 தொடங்கி 1767 பல போர்களை சந்தித்தார் பூலித்தேவர்.
ஒரு சிறிய பாளையத்தின் தலைவன். ஆனால் ஆங்கிலேயரையும் கூலி படைகளையும் எதிர்த்து 12 ஆண்டுகள் தொடர்ந்து போர் புரிய முடிந்தது. கடைசியில் இங்கிலாந்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பேய்வாய் பீரங்கிகளின் உதவியுடன் பூலித்தேவரின் கோட்டையில் உடைப்பு ஏற்படுத்தி ஆங்கிலேய படை கோட்டைக்குள் புகுந்தது. வேறு வழியின்றி பூலித்தேவர் கடலாடிக்கு தப்பிச் சென்றார். பின் இரகசியமாக படைகளை திரட்டி மீண்டும் கோட்டையை பிடித்து பாளையத்தை சீர்படுத்தினார். ஆனால் 1767 பெரும் படையுடன் வந்த ஆங்கிலேயர் பீரங்கிகளை கொண்டு பூலித்தேவன் படையை நாசம் செய்தனர். அப்போது பெய்த பெரும் மழையை பயன்படுத்தி பூலித்தேவர் மீண்டும் தப்பினார். இந்த போரே இவரின் கடைசி போர். ஆரணி கோட்டையின் தலைவன் மாளிகைக்கு பூலித்தேவரை வரச்செய்து அங்கு ஆங்கிலேயர் அவரை கைது செய்ததாகவும் பாளையங்கோட்டைக்கு கொண்டு செல்லும் வழியில் சங்கரன் கோயிலில் ஈசனை வழிபட வேண்டும் என்று பூலித்தேவர் விரும்பியதாகவும் அதன்படி ஆங்கில படையினர் சூழ்ந்திருக்க இறைவனை வழிபட்டதாகவும் அப்போது பெரிய புகை மண்டலமும் சோதியும் தோன்ற கைவிலங்குகள் அருந்துவிட ஈசனுடன் சோதியில் கலந்தார் என்றும் பூலித்தேவர் சிவஞானத்துடன் ஐக்கியமானதால் பூலி சிவஞானம் ஆனார் என்றும் நாட்டுப்புற பாடல்கள் கூறுகின்றன. இன்றும் சங்கரன் கோவிலுக்குள் பூலித்தேவருக்கு என்று தனி அறை அமைந்துள்ளது. அவரின் நினைவாக அவர் வாழ்ந்த இல்லம் தமிழக அரசால் புதுப்பிக்கப்பட்டு அவரது நினைவு மாளிகையாக அமைக்கப்பட்டுள்ளது. பூலித்தேவரின் இறுதி காலம் இன்றளவும் விடை தெரியாத புதிராகவே அமைந்துள்ளது.